கதைகளின் நாயகன் தென்கச்சி கோ சுவாமிநாதன் வரலாறு. அரியலூர் மாவட்டம் தென்கச்சி பெருமாள் நத்தம் என்ற ஊரில் பிறந்த கோ சுவாமிநாதன் சென்னை மடிப்பாக்கத்தில் வசித்து வந்தார். வேளாண்மை பட்டதாரி இவர். நெல்லை வானொலியில் அறிவிப்பாளராக தனது பணியை தொடங்கியவர். சென்னை வானொலி நிலையத்தில் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி வழியாக உலக தமிழர் உள்ளங்களில் இடம் பிடித்தவர். திரைப்படங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் இவர் நடித்திருக்கிறார். இவர் தமிழ்நாடு அரசு பணியில் விவசாய அலுவலராக வாழ்க்கையை தொடங்கி பின்னர் 1977 முதல் 1984 வரை திருநெல்வேலி வானொலி நிலையத்தில் பணிபுரிந்திருக்கிறார். அகில இந்திய வானொலியில் வேளாண்மை நிகழ்ச்சி பிரிவு இயக்குநராக இருந்தபோது வீடும் வயலும் என்ற நிகழ்ச்சியை இவர் தொகுத்து வழங்கினார். அன்பின் வலிமை, தீயோர் மற்றும் அறிவு செல்வம் உட்பட பல நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். இலக்கணம் என்ற திரைப்படத்திலும் இவர் நடித்திருக்கிறார். இவர் ஒரு புகழ்பெற்ற பேச்சாளரும் எழுத்தாளரும் ஆவார். இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி மூலம் வானொலி நேயர்களிடையே ஒரு சூப்பர் ஸ்டாரை போல பிரபலமாக விளங்கியவர். அகில இந்திய வானொலியின் உதவி இயக்குநராக பணியாற்றி மிக புகழ் பெற்றவர். தொலைக்காட்சியில் இந்த நாள் இனிய நாள் என்ற நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் யார் தொலைக்காட்சியில் இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சியை போரடிக்காமல் வெகு காலம் நடத்தி கொண்டு வந்தவர். பல சிறுகதைகளையும் இவர் எழுதியிருக்கிறார். இவருடைய படைப்புகள் இன்று ஒரு தகவல், இது 23 பாகங்கள். வாழ்க்கையை கொண்டாடுவோம், ஐயா சாமியின் அனுபவங்கள், தகவல் கேளுங்கள், கீதம் பப்ளிகேஷன், உள்ளமே உலகம், வானதி பதிப்பகம், அருள் தந்தையின் நகைச்சுவை உணர்வு, சிறகை விரிப்போம், அனுபவங்கள் அர்த்தமுள்ளவை, கடவுளை தேடாதீர்கள், சிந்தனை விருந்து, நினைத்தால் நிம்மதி. இவர் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை நாள் தவறாமல் 14 ஆண்டுகள் தொடர்ந்து வழங்கியிருக்கிறார் என்பது மிகப்பெரிய சாதனை. தனது ஊரில் ஊராட்சி மன்ற தலைவராகவும் மக்கள் தொண்டாற்றியிருக்கிறார். ரொம்ப பணக்கார குடும்பத்தை சேர்ந்த இவர் எளிமையாக வாழ்ந்தவர். மனைவியுடன் சென்னையில் வாழ்ந்து வந்த இவருக்கு ஒரு மகளும் இருக்கிறார். தென்கச்சி கோ சுவாமிநாதனிடம் ஒரு பத்திரிகையாளர் ரொம்ப குசும்பாக கேட்டிருக்கிறார். சிரிக்க சிரிக்க நீங்கள் கதை சொல்கிறீங்க, ஒரு குட்டி கதை மூலம் வாசர்களை கண்கலங்க செய்ய முடியுமா அப்படின்னு அவர் கேட்க, அதற்கு இவர் சொல்லியிருக்கிறார், அதற்கு ஒரு முழு கதையும் சொல்ல தேவையில்லை, ஒரே ஒரு வார்த்தையில் என்னால் அள வைக்க முடியும்னு அவர் சொன்னது ஈழத்தமிழர். இப்படி மக்கள் சம்பந்தப்பட்ட உணர்வுபூர்வமான விஷயங்களை தொடக்கூடியவர் தான் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இவரிடம் இருக்கும் சிறப்பு பண்பு, எந்த நிகழ்ச்சிக்கு பேச அழைத்தாலும் நன்கொடை வாங்காமலேயே போவாராம். இது தமிழ் சமூகத்திற்கு நான் செய்ய வேண்டிய தொன்று என்று சொல்லக்கூடியவர். மனித நேய மாமனிதராம், மறைந்தும் ஒளிவீசும் மாணிக்கம்னு இவரை நம்ம தூக்கி வைத்து கொண்டாடலாம். இவர் பிறந்தது தென்கச்சி பெருமாள் நத்தத்தில். இவருடைய அப்பாவின் பெயர் கோவிந்தசாமி, இவருடைய தாயாரின் பெயர் கோவிந்தம்மாள். பிறந்த ஊருக்கு பெருமை சேர்த்தவர். தன்னுடைய கோ சுவாமிநாதன் என்கிற பெயருக்கு முன்னால் தென்கச்சி என்ற பெயரை போட்டதினாலேயே அந்த பெயருக்கு வரலாற்றில் இடம் கிடைத்தது. இவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி படித்திருக்கிறார். இவருடைய பேச்சு ரொம்ப எளிமையாக இருக்கும். இவருடைய மனைவி பெயர் மகாலட்சுமி, இவருக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க, அவங்க பேர் செந்தமிழ் செல்வி. இவருடைய வீடும் வயலும் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியை பார்த்து தான் கிராமப்புறங்களை பற்றி நகர்ப்புற மக்கள்லாம் தெரிந்து கொண்டாங்க. அப்படின்னா இவர் எவ்வளவு பெரிய விஷயத்தை இந்த சமூகத்திற்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம மறக்கவே கூடாது. இனிய குட்டி கதைகள் மூலம் தன்னுடைய வாழ்நாள் அனுபவத்தை சொன்ன ஒரு மூத்தவர். தினமும் ஒரு தகவல் என்ற நிகழ்ச்சி மூலம் இவருடைய கதைகளை கேட்டு வளர்ந்த சமூகத்தினர் இந்த சமுதாயத்திற்கு விரோதமான, அறத்திற்கு விரோதமான எந்த விஷயங்களையும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம அடித்து கூறலாம். ரொம்ப இதமான குரல்ல பரிச்சயமான பேச்சா இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மூத்தவர் நமக்கு அறிவுரை சொல்லுவது போலவே இருக்கும். சன் டிவியில் இந்த நாள் இனிய நாள் இந்த குரலை கேட்கும் போதே நமக்கு ஒரு உற்சாகம் வரும். இன்று ஒரு தகவல், ஐயாசாமியின் அனுபவங்கள், தகவல் கேளுங்கள், கடவுளை தேடாதீர்கள்லாம் இவருடைய வாழ்க்கையில் இவர் படைத்த மிகச்சிறந்த படைப்புகள். நடிகர் தங்கவேலு அவர்கள் பெரிய மருது அப்படிங்கிற படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போது பாதியில் காலமானார். அதனால் அந்த படக்குழுவினர் இவருக்கு டப்பிங் பேசுவது யாரு அப்படின்னு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கும்போது தங்கவேலுவின் குரலை கொடுத்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன். இறந்த பின்பும் தங்கவேலுவுக்கு உயிர் கொடுத்தவர் இந்த தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். சிறு வயதிலிருந்தே இவருக்கு கண்ணில் குளோக்கோமா அப்படிங்கிற கண் அலர்ஜி நோயினால் பாதிக்கப்பட்டதுனால இவருடைய ஒரு கண் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இவருடைய சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான இன்று ஒரு தகவல், இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அப்படின்னு தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களே அதை சொல்லியிருக்கிறார். அந்த விஷயம், சென்னை வானொலியில் வேலை பார்த்த சமயத்தில் ஒரு நாள் கேண்டீனுக்கு சாப்பிட போயிருக்கிறார் தென்கச்சி கோ சுவாமிநாதன். அப்போது சக ஊழியரிடம் பேசி கொண்டிருந்த போது இவர் சொல்லியிருக்கிறார், இனி நீங்கள் ரேடியோவில் சிரமப்பட்டு நிகழ்ச்சிகளை தயார் செய்ய வேண்டாம், ஏன்னா டிவி வந்து விட்டது, எல்லோரும் இனிமேல் அதைத்தான் பார்க்க போகிறாங்க,
நாம் ஒன்றும் அதிகமாக சிரமப்பட வேண்டாம், இனி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு இவர் வேடிக்கையாக சொல்லிக்கிட்டு இருந்தாராம். இது எப்படியோ அவருடைய இயக்குனர் காதுக்கு போய்விட்டதாம். உடனே அவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதனை கூப்பிட்டு, என்னையா இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தியாமே, நாளிலேருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தியாமே, உண்மையா அப்படின்னு கேட்டிருக்கிறார். தென்கட்சி சொல்லியிருக்கிறார், ஆமாம் சார் அப்படின்னு. நாளையிலிருந்து தினமும் காலையில் ஒரு 5 நிமிஷம் நேரத்தை ஒதுக்கி தர்றோம், ஜனங்களுக்கு உபயோகமான ஏதாவது ஒரு விஷயத்தை நீ சொல்லு அப்படின்னு அவர் கட்டளையிட்டிருக்கிறார். தவளை தன்னுடைய வாயால் கெடும்னு சொல்லுவாங்களே, அப்படி ஆயிட்டுது என்னோட நிலைமை அப்படின்னு சொல்லுகிறார் தென்கட்சி. அவர் ஆரம்பிக்கும் போதே, இன்று ஒரு தகவல்னு ஆரம்பிக்கலாம், தினமும் 5 நிமிஷம் நீ பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போது விவசாய ஒளிபரப்பின் பொறுப்பாளராகவும் தென்கட்சி இருந்ததால் தினமும் இந்த நிகழ்ச்சியை தயாரிப்பது அவருக்கு சிரமமாக இருக்கும். அதனால வாரத்துக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சுக்கலாமே சார் அப்படின்னு இவர் தயங்கி தயங்கி கேட்டிருக்கிறார். அதற்கு இயக்குனர் சொல்லியிருக்கிறார், இல்லை இல்லை, நீயே தொடர்ந்து சொல்ல வேண்டாம், 1 மாதம் சொன்னால் போதும், அடுத்த மாதத்துக்கு வேறொரு பொறுப்பாளரை நியமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லித்தான் அந்த பொறுப்பை தென்கட்சிக்கிட்ட ஒப்படைச்சிக்கிறார். தினமும் 5 நிமிஷம் நீ சொல்லியே தீரணும், அது உனக்கு பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி அவர் கட்டளையிட்டிருக்கிறார். 1988 ஜூலை 1 தேதி இதை தொடங்கியிருக்கிறாங்க. ஜூலை 30 தேதி இந்த 1 மாதம் முடித்த பின்பு கடைசி நேரத்தில் இயக்குனரிடம் போய் அவர் கேட்டிருக்கிறார், சார் இந்த 1 மாதம் கஷ்டப்பட்டு என்னோடய கடமையை முடிச்சிட்டேன், நாளைக்கு அடுத்த வர ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஐயையோ நான் மறந்துட்டேனே, திடீர்னு இந்த நிகழ்ச்சியை வேறு ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சோம்னா அவர் ரொம்ப சிரமப்படுவார், நான் அதுக்கு முன்கூட்டியே அவரை தயார்படுத்தலை, அதனால அடுத்த மாதமும் நீயே சொல்லிட்டு வா, அதுக்கு அடுத்த மாதம் மாற்றிக்கிடலாம் அப்படின்னு அவர் சொல்ல, வேறு வழி இல்லாமல் அடுத்த மாதமும் இவர் ஒத்துக்கிட்டு வந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்திருக்கிறார். இந்த முறை 15 ஆம் தேதியிலிருந்தே, சார் எனக்கு சுதந்திரம் கொடுங்க, எனக்கு சுதந்திரம் கொடுங்க, நாட்டுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுத்துட்டாங்க, இந்த ப்ரோக்ராமை இதோட என்னை ரிலீவ் பண்ணுங்க அப்படின்னு இவர் கதற ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த இயக்குனர் என்ன பண்ணியிருக்கிறார், 28 ஆம் தேதி வாக்கில் இவரை கூப்பிட்டு போய் டீ வடையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறார். ஒரு இயக்குனர் ஒரு சாதாரண ஊழியருக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா, எனக்கு எதுக்கு இப்படி வாங்கி கொடுக்குறார் அப்படின்னு இவர் மனசில் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். இப்போ இயக்குனர் மெல்லமாக ஆரம்பிச்சிருக்கிறார், வெளியில் நான் போகும்போதெல்லாம் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதனால இதை நீயே தொடர்ந்து பண்ணினா நல்லாயிருக்கும், அதுக்கு தான் இந்த ட்ரீட்டு அப்படின்னு சொல்லி 2 வடையும் 1 டீயும் வாங்கி கொடுத்தாராம். அந்த வடைக்கும் டீக்கும் நன்றி உள்ளவனாக இதுவரை 14 ஆண்டுகள் நான் கதை சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு தென்கட்சி அவர்கள் சொல்கிறார். தொடர்ந்து சொல்ல சிரமமாக இருக்கும், நீ எப்போ வேண்டாம்னு சொல்கிறியோ அப்போ நிறுத்திக்கலாம் அப்படின்னு அந்த இயக்குனர் ஒரு சலுகையும் சொல்லியிருக்கிறார். நான் வேண்டாம்னு சொல்கிற கட்டத்துக்கு வரும்போது அந்த இயக்குனர் டிரான்ஸ்ஃபர் ஆகி சென்று விட்டாராம், அதனால் அந்த ஆஃபரையும் பயன்படுத்த முடியலன்னு இவர் சொல்லியிருக்கிறார். ஆரம்பத்தில் இது சுமையாக தெரிஞ்சது, ஏன்னா ஒரே நிகழ்ச்சியை தினந்தோறும் சொல்ல வேண்டியிருக்குதுன்னு, அப்புறம் அது சுகமாக போச்சு, ஏன்னா அது எனக்கு பழக்கப்பட்டு போச்சு அப்படின்னு இவர் காமெடியாக பேசுகிறார். அதுக்கு இடையில பார்வையற்றவர்கள் எல்லாரும் இவரை தேடி வந்திருக்கிறாங்க. அது யார் இன்று ஒரு தகவல் சொல்றவர்னு இவருடைய முகத்தை தொட்டு பார்த்து தடவி பார்த்து அப்படி ஒரு ஆர்வம் மேலிட அவ்வளவு அன்பை காட்டியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, எங்களுக்கு பல புத்தகங்களை படிக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை ஐயா, எங்களுக்காக நீங்க பல புத்தகங்களை படிச்சுட்டு சொல்றீங்க, அதனால இதை நிறுத்திடாதீங்க சார், தொடர்ந்து நடத்தணும்னு சொல்லி அவங்க தான் தென்கட்சிக்கு ஊக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதனால இதனை உற்சாகத்தோடு செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இப்படிப்பட்ட கதைகள் சொன்னது மூலம் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய புரட்சி செய்த ஒரு பெரிய போராடினே இந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களை நம்ம கௌரவப்படுத்தலாம். நம்ம தமிழ் சமூகம் கதை வழிதான் நல்ல பண்புகளை இந்த சமூகத்திற்கு சொல்லி கொடுத்து வந்தது. நம்முடைய தாத்தா பாட்டிகள்லாம் கதைகள் வழிதான் நம்ம நல்வழிப்படுத்தினாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் கதை சொல்வதற்கான ஆட்கள் இல்லை, அதுவும் நல்ல கதைகள் அறத்தோடு இருக்கிற கதைகளை சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. இந்த காலகட்டத்தில் தான் தென்கட்சி கோ சுவாமிநாதர்கள் ஒரு துருவ நட்சத்திரத்தை போல இந்த வானில கிளம்பி எல்லா மக்களுக்கும் உட்கார்ந்த இடத்திலிருந்தே அத்தனை கோடி குழந்தைகளுக்கும் கதை சொல்லி நல்வழிப்படுத்துவராக ஒரு தேவ தூதரை போல இந்த பூமியிலே நடமாடினார். தென்கட்சியாரவர்கள் இதே நோயால அவதிப்பட்டு ஒரு தனியார் மருத்துவமனையில 2009 செப்டம்பர் 16 புதன்கிழமை அன்று இவர் காலமானார். இறக்கும்போது அவருக்கு வயது 63. தென்கட்சி கோ சுவாமிநாதர்கள் இறந்து விட்டார் அப்படின்னு நான் சொல்றது அவருடைய உடலுக்கு தானே ஒழிய, அவர் சொன்ன கதைக்கும் அவர் உருவாக்கிய சமூகத்திற்கு அவர் ஆற்றிய இந்த சமூக பணிக்கும் அல்ல. இன்றைக்கும் அவருடைய குரலை நம்ம பதிவுகள் வழியாக கேட்கும் பொழுதும் அவருடைய புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுதும் அந்த கருத்துக்கள் மூலம் நம்முடைய தென்கட்சி கோ சுவாமிநாதர்கள் வாழ்ந்து வருகிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எனவே இந்த தமிழ் மூதறிஞர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவருடைய பெருமையை நம்ம போற்றுவோம். நன்றி, வணக்கம். ஒரு மனுஷனை பார்த்து என்கிட்ட வாழாட்டாதே அப்படின்னு சொன்னா அவன் நம்ம கிட்ட ஏதோ அம்புக்கு வர்றான்னு அர்த்தம். ஒரு நாயை பார்த்து யாரும் என்கிட்ட வாழாட்டாதே அப்படின்னு சொல்றது இல்லை.
ஏன்னா நாய் வாலாட்டுனா அது நம்ம கிட்ட தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறதாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். ஒரு நாய் தன்னுடைய வாலை இந்த பக்கமும் அந்த பக்கமுமா இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கிட்டு இருந்தா அது வந்து பதட்டத்தில் கூட இருக்கலாம். நாய் நட்பா இருந்தாலும் வாலாட்டும், ஆத்திரத்தில் இருந்தாலும் வாலாட்டும், கோபத்தில் இருந்தாலும் வாலாட்டும், குழப்பத்தில் இருந்தாலும் வாலாட்டும், மகிழ்ச்சியா இருந்தா கூட அது வாலாட்டும். அதை நாம் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதுகிட்ட போய் மாட்டிக்க கூடாது. நண்பர்களே வணக்கம், நான் அரசு ராஜா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இதை போன்ற நிறைய திரைக்கலைஞர்களுடைய வரலாறு நான் அதில் பதிவு பண்ணியிருக்கேன். சினிமா மட்டுமே இல்லாமல் இந்த சமூகத்திற்காக உழைத்த மாபெரும் தலைவருடைய வரலாறும், எந்த மாதிரியான மனிதர்களை இந்த சமூகத்திற்கு நம்ம காட்டணும், யாரை ரோல் மாடலாக நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப பெரிய அளவில் பிரபலமாகாத நல்ல மனிதர்களை பற்றியான அவங்க வாழ்க்கை வரலாறுகளையும் இதில் நிறைய பதிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன், நல்ல கதைகளை உங்களுக்காக நான் சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இவை எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை இந்த பிளேலிஸ்ட்லேருந்து நீங்கள் செலக்ட் செய்து பார்த்து கொள்ளலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடித்திருக்குமானால் இதை கண்டிப்பாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எந்த நிறை குறை இருந்தாலும், வேறு எதாவது பற்றி நான் வீடியோ போடணும் அப்படின்னாலும், அது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.